சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்கள், இன்னும் நம்ம பார்க்க வீடியோ சேர்ந்த பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா, நம்ம கதிர் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சுல. ஸோ நான் கவனித்த, நான் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் பார்த்த ஒரு கோமாளித்தனமான விஷயங்களை கூட வந்து சேர்க்கலாம்னு நினச்சிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதான் நீ பண்ணலான் இருந்தேன். பட் கொஞ்சம் சிமிலராக ஒரு காலங்காத்தால் ஒரு விஷயம் பார்த்தேன், செப்டம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு கோட் படம் இருக்குல்ல, இந்த கோட் படத்தை பற்றி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் அனுப்புனார். என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த இது இருக்குல்ல நண்பன் படம் இருக்குல்ல, நண்பன் படத்தில் அந்த கண்ணாடி போட்ட ஒரு நபர் இருப்பாப்ல இல்லை, இந்த நசுக்கி நசி விடுவோம் அப்படின்னு, அவர் பேர் என்ன தெரியல, சாரி அதான் அப்படி சொல்கிறேன். அந்த நபர் வந்து ஒரு டவர் மேலே ஏறி அந்த செப்டம்பர் 5 இந்த நாளை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாள்ல, அந்த சீக்வன்ஸ் எடுத்து கொண்டு வராரு, கோட் படத்தை கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த டைம் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, எல்லாம் சிமிலராக கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு சொன்னாங்க. இது என்னடா, இது ஒரு விஷயமா இருக்கு, இதுல சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாரிசரனோட வீட்டு சக்சஸ்ல இருந்துச்சு. என்ன பாரிசரன் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, தமிழ் தேசியத்தை பத்தி பேசியிருப்பாரு எப்பயுமே, அவரோட வேலையா தானே தமிழ் தேசியத்தை தானே பேசுவாப்ல, ஏன்னா தமிழ் தேசிய சிந்தனையாளர்ல, அவர் சிந்தனையாளர்கிட்ட வந்த ஒரு சிந்தனையாளர். ஸோ பார்த்துருப்பீங்க நீங்க விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தாப்ல, விஜய்க்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா, சம்மந்தம் இருக்கே. என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த வீடியோவில் நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், நீங்க இவ்வளவு நாள் வந்து பாரிசரனை பத்தி பார்த்த விஷயங்கள்லாம் வேற, இப்ப பார்க்க போற விஷயங்கள் அவருடைய மர்மம், அதாவது மாற்றப்பட்ட முகத்தை பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க, அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. அப்ப அவங்களுக்கு தேவை அந்த பீஸ்ட்ங்கிற வார்த்தை வரணும். சரி, பீஸ்ட் மட்டும் வந்தா பத்தாது, பீஸ்டோட சேர்த்து கோடாரியும் வரணும். ஏன்னா கோடாரி சிம்பாலிசம் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா கோடாரி சிம்பாலிசம் வந்து பரசுராமனுடைய ஒரு சிம்பாலிசம். பரசுராமன் யாரு, வெளியில இருந்து கடல் கடந்து வந்த ஒரு யூதன். அந்த யூதனுடைய அந்த அடையாளமா இருக்கக்கூடிய கோடாரி, சமண கழுவேற்றத்தை தான் அவர்கள் இதை மறைமுகமாக காட்டுகிறார்கள். விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு, அவருடைய கோடிக்காலரை வச்சு, உள்ள தமிழ் பாட்டை வச்சு, தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலை வச்சு, தமிழ் நாட்டோட பார்டர் கேரளா கிட்ட கோடியேற்றம் நடத்தினது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய கனெக்ட் பண்ணி, இது தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு கட்சி இது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்றாரு. இன்னொன்று வந்து தமிழ் தேசிய கட்சியும் கனெக்ட் பண்றதுக்கு இன்னொன்று சொல்றாருன்னா, அவருக்கு பர்சனலாக யார்ட்டே பேச போகும்போது தமிழ் அந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு யாரும் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து தமிழ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்லை தலைவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. இதான் நடந்திருக்கு, இதெல்லாம் வச்சு சிம்பிளாக கனெக்ட் பண்ணிட்டாரு. அது சீமானும் அவர் கொஞ்சம் நெருக்கமாக பழகுறாங்க. சீமான் செய்யறதே தமிழ் தேசிய அரசியல் இல்லைன்றிருக்கேன், நீங்கள் என்ன இது இதே தமிழ் தேசிய ப்ரோ. அப்போ தமிழ் தேசிய அரசியல்னா என்ன ப்ரோ, தமிழிங்க வாழணும்னு ஆசைப்படணும், தமிழன் இலங்கையில கொண்ட மாதிரி கொள்ளணுன்றக்காக ஆசைப்படக்கூடாது, கொள்ள வைக்கிறக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ் தேசியம் கிடையாது. ரொம்ப வருட காலங்களாக அந்த இலுமினாட்டின்ற டேர்ம்ஸ் கொண்டு வந்ததே நம்மளுடைய பாரிசாரன் தான். ஸோ பார்த்துருப்பீங்க, பாரிசாரன் மூலமாக தான் நம்மளுக்கு இலுமினாட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டே நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு அந்த இலுமினாட்டியோட டேர்ம்ஸ் தமிழில் தெரிய வந்ததுக்கே இப்போ ஹீலர் பாஸ்கர், பாரிசாரன் அப்புறம் ஒரு பையன் பண்ண ஒரு சின்ன பையன், அவங்க கூட நம்ம கூட பர்சனலாக கூட நம்ம குரூப்போட கொஞ்சம் கனெக்ட் ஆனவன் யார் அப்படின்னா, அந்த பையனோட டக்குன்னு வாயில் வர மாட்டேது, அந்த பையனோட போட்டு யூதாகரனா, ரைட்டு யூதாகரன் ஒருத்தர் இருந்தா அப்படின்னா அவருக்கா அவ்வளோ டீப்பாக உள்ள போய் பேசினவராள் தவறான ஒரு வழி நடத்துறதுனால காணாமல் போயிட்டாரு. ஸோ அது தேவையில்லாத கருத்துன்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணிக்கலாம். இந்த மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இலுமினாட்டின்ற கான்செப்டை நம்மளோட அறிமுகப்படுத்தின ஆட்கள். நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையில, அதாவது ஒருத்தவங்க யூதாகாரனை பார்த்து வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க பாரிசாலனை பார்த்து வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க ஹீலர் பாஸ்கரை பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இந்த இலுமினாட்டின்ற டேர்ம்ஸே, இந்த இலுமினாட்டி டேர்ம்ஸை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா பாரிசாலன் அவர்கள் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம்லாம் போய், அப்புறம் விஜயே ஒரு இலுமினாட்டி, இந்த இது ஃபுட்பால் படம் நடிச்சிருந்தாலும் பிகில் படம், பிகில் படத்தில் இந்த மாதிரி டிஷர்ட்டே போட்டு வந்தாப்ல அப்படின்னு சொல்லி நல்லா டீட்டெயிலாக சொன்னாப்ல, அவரோட இதெல்லாம் பேசி விஜய் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது, அவர் இலுமினாட்டியால் இருக்கப்பட்ட ஏஜென்ட் அப்படின்னு எல்லாமே கதறிட்டு அவருடைய திருமண மண்டபத்திலே போய் கல்யாணம் பண்ணியிருக்காப்ல தலைவன் கேட்டால் அதுக்கு ஒரு உருட்டு உருட்டு இருக்காப்ல, இங்கிட்டு டிசிபி அங்கிட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, இவங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, கடைசி பார்த்தா மைசூர் கூட்ட மாதிரி யானையை கொண்டு வந்துட்டாங்க, முடிஞ்சு வச்சுல அவ்வளோதான். இவ்வளோ நாள் விஜய் வந்து ஒரு இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி ஏஜென்ட் அப்படிலாம் பேசிட்டு அதே பாரிசாலன் தான் இப்போ இந்த வீடியோக்கள்ல பேசியிருக்காரு. இந்த முதல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வள்ளல் மீடியாவில் போட்டிருக்காரு, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வந்து எதிர்த்தோ இல்லை இலுமினாட்டியோ சீக்ரெட் சொசைட்டி அப்படிலாம் சொல்லவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தமிழுக்காக பேசுறாரு, தமிழனுக்காக பேசுறாரு, இப்படி தான் பேசுறாரு. ஏதோ பெட்டிக்கிட்டி கை மாறிடுச்சான்னு தெரியல, இல்லை இவரோட அவர் கூட சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல. இவ்வளோ நாள் இலுமினாட்டின்னு சொன்னமே திடீர்னு மாறிடுவானா, இது எனக்கு புரியல, சத்தியமும் புரியல. இலுமினாட்டி கூட இருந்து ஒருத்தர் மாற முடியாது, மாறினா அவன் செத்து தான் போனோம்,
ஜான் ஆஃப் கெனடி, ஆப்ரிகாம் லிங்கன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இலுமினட்டிலேருந்து சேஞ்ச் ஆக நினைச்சவங்க காணாம போயிட்டாங்க, அதாவது இந்த உலகத்தோட்டே காணாம போயிட்டாங்க. இப்போ விஜய் மட்டும் அவருக்குள்ள டீப்பாக உள்ள போயிட்டு திருந்தி திருந்தி தமிழ் தேசியம் மாறிட்டாரா? இதை ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? பாரிஸ் கலந்துட்டே இந்த கேள்வி கேட்கல. இவ்வளவு நாள் இலுமினட்டியா இருந்த விஜய் அவர்கள் இப்போ என்ன திடீர்னு தமிழ் தேசியத்தை மேலக்கிற? அப்போ தமிழ் தேசியத்தை அழிக்க வந்த இலுமினட்டியா? கேள்வி வருது இல்லை. ஒருத்தன் இலுமினட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்ட, அவன் திருப்பி சேஞ்ச் ஆகவே முடியாது. அவன் சேஞ்ச் ஆனால் அவன் எதிரியே அவனை போட்டு தள்ளிடுவான். இது பாரிசாலனுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கே தெரியுது. அதனால தான் அவங்க பக்கமே நம்ம போகிறது கிடையாது. ஸோ அவங்க பக்கம் போனோம்னா அவங்க சொல்கிறது தான் கேட்டாகணும். உனக்கு உடம்பு முடியுதோ முடியலையோ, இந்த டைமிங் நீ கான்செப்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் நீ பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். இந்த படத்தில் நீ மொக்க கேரக்டர் நடிச்சாகணும், நடிச்சு தான் ஆகணும். இதை பாரிசாலன் ஒத்துக்குதான் நான் செய்கிறான், கரெக்டு தானே? இது அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதுலாம் ஓகே, இதெல்லாம் பாரிசாலன் தெரியும். இப்போ எப்படி தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே இவர் வராரு, தமிழ் தேசிய மக்களுக்கு நல்லது செய்ய வருவார்னு எப்படி பாரிசாலன் சொல்கிறாரு? இதுக்கான காரணத்தை கிளியராக கேளுங்களேன். பாரிசாலனுடைய பார்வையாளர்கள் இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கல்ல, அவர் இலுமினட்டி பற்றி பேசி, விஜயை பற்றி பேசி, இந்த பர்டிகுலரான விஷயங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன? சீமானும் பாரிசாலனும் விஜய் இவர்களும் சாதாரண ஆட்களே கிடையாது. பாரிசாலன் சீமான் இன்னொரு அணில் குஞ்சுகள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இலங்கையில் ஒரு 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 குரூப்பை சேர்ந்த ஒரு கூட்டம், அது கூடிய சீக்கிரமே நம்ம தலைவர் ரிலீஸ் பண்ணுவார். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ரிலீஸ் ஆகத்தான் செய்யும். இவங்களை பற்றின விஷயங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நமக்கு தான் பகீர்னு இருக்கு. என்னடா நீங்க இல்லாமடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சாரிங்க, நீ எங்கடா இங்க? அதை நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அதை நான் சொல்றேன். சின்னா நீ எங்கடா இங்க? அதை நான் சொல்றேன். என்னடா உங்க போலீஸ்ல சொல்றேன். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் கேதர் பண்ண படிக்கணும், நிறைய படிக்கணும். தற்குறி மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளில் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தேடி தேடி படிக்கணும். தேடி படிக்கும் போது நமக்கு விஷயம் புரியும், என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு அப்பதான் புரியும். நம்மளை சுத்தி நடக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, அவனுக்கு பின்னாடி இன்னும் ஒரு முகம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பல விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், பல விஷயங்களை கொஞ்சம் தூர் வர வேண்டியிருக்கும், ஒரு சில முக்கியமான ஆட்களுடைய கைடன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். இன்னொரு ஒரு சேனல்லையும் போட்டிருக்காப்புல, இந்த யானைகளை பற்றி, யானைகள் வந்து ரெண்டுமே திராவிடம், திராவிடத்தை அழிக்க வந்த வெள்ளை யானை ஆசீர்வாதம் கொண்டு விட்டாப்புல, ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு விட்டாப்புல. அவங்களுடைய கல தலைவர் யாரு? அதாவது குருநாதர், முதல் குருநாதர் யாரு? டிசிபி. டிசிபியோட சீடன் யாரு? பாரிசாலன். இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் ஆசீர்வாதத்தை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. ஏய் என்னடா நீங்க என்ன மாத்தி மாத்தி அடிச்சுக்கிருந்தீங்க? ஒன்னே ஒண்ணுதான், பாரிசாலன் நம்பர் மூணு நின்று இருக்கு. ஸோ பாரிசாலன் ஆனா பேசுங்க கிடையாது. அப்போ நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாரிசாலனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்க இருந்தாலும் டீட்டெயிலா வீடியோஸ் எல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாரிசாலனும் பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் நம்பர் அப்போ சேவ் பண்ண நம்பர் இன்ன வரைக்கும் இப்போ இருக்கு. பாரிசாலன் தான், பாரிசாலன் 1, பாரிசாலன் 2 நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம டிசிபி கிட்ட போவோம். பாரிசாலன் மூலியமா தான் டிசிபி அப்படிங்களா நம்ம கண்டுக்கலாம் தான். இப்போ இப்போ செக் பண்ணோம் டிசிபி கிட்ட ஒரு 3-4 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2016-17 இருந்து நான் டிசிபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமிங்ல அந்தால ஃபாலோ பண்ணி டீட்டெயிலாக வரும்போது நம்ம ஒருத்தன் ஃபாலோ பண்றோம், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் நம்ம நல்லா சொல்லி கொடுக்குறான், ஒரு சில விஷயம் தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா அவன் தப்பு பண்ணும் போது அதை தட்டி கொடுக்கூடாது. அந்த பண்ண கேள்வி இருக்கணும், எனக்கு டிசிபி செய்யறது சரியில்லைன்னு தோணுச்சு, ஏய் யார் யா நீ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன், கரெக்டாக கேட்டேன். இவன் பண்ணதெல்லாம் தப்பு, இவங்கெல்லாம் எல்லாருமே உள்ளுக்குள்ள இன்டர்லிங்காக இருக்காங்க, மைசூர் கூட்டத்தோட கனெக்டில் இருக்காங்க தெரிஞ்சிச்சு. பாரிசாலும் இதே மாதிரி தான், ஒரே கேங்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு, அப்புறம் விஜயவிங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூலியமாக விஜயவிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் விஜயவிங்களை தேடி பார்க்கும்போது, ஓ ஆமாம் சினிமாக்குள்ளே இது மாதிரி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குரூப்லேயே நம்ம கூட இருந்த ஒரு கூட்டம்லாம் யார் என்ன அதுன்னா கொஞ்சம் இன்னும் பகீர்த்த கிளப்பும் தகவல்கள்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வர வர நமக்கு தெரியுது, ஓகே நம்ம வந்து கூட பழகிட்டோம், அண்ணன் தம்பின்னு பழகிட்டோன்றக்காக அவங்க பண்ணுற தப்பையும் அவங்க பண்ணுற சூதாட்டத்தனையும் கொஞ்சம் கொள்ள மாதிரி தனத்தையும் நம்ம தட்டி கொடுக்கூடாது, அதே மாதிரி கடந்து போகக்கூடாது, கேள்வி கேட்கணும். அப்படி நீங்கள் கேள்வி கேட்காமல் சிங்சாங் போட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ கட்சி கூட சேர்ந்துட்டு போயிடலாம். அதுக்கு தமிழ் தேசியம் சொல்லிட்டு மக்களுக்கு ஐடியா கூடாது. ஸோ பல விஷயங்கள் இதுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல், உங்களை அரசியல்னு சொல்லி அரசியல்மயப்படுத்துறாங்கனாலே ஒரு கட்டத்துக்குள்ள உங்களை அடைக்க போகிறான்றதான் முக்கியம். இதுதான் காரணமே, நீங்கள் எந்த ஒரு அரசியல் அதையும் நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா இங்கே அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து உள்ளே கொண்டு வந்து வந்தால் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அவங்களை எதிரி உருவாக்க கட்டமைப்பு, அந்த கட்டமைப்புக்குள்ளே போய் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே அடாப்ட் ஆனால் மட்டும்தான் இந்த அரசியல் பொலிட்டிக்ஸ்குள்ளேயே வர முடியும். இப்படி தான் ஒரு இருக்கு. நீங்கள் என்னதான் நல்ல கருத்தோடு ஆகச்சிருந்த நல்ல ஒரு தலைவனாகவே உருவாகி வந்தீங்கனாலும் இவன் வச்சிருக்க ஒரு கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்டமைப்புக்குள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் இந்த அரசியலை நீங்கள் நடத்த முடியும். இதில் எப்படி நீங்கள் சரியான அரசியல் நடத்துவீங்க? இதுதான் சிம்பிள் க்வெஸ்சன். ரொம்பலாம் நீங்கள் போட்டு உழப்பிட்டு இருக்க தேவையில்ல, சிம்பிள் க்வெஸ்சன் இவ்வளோதான். இப்போ இவங்க ஃபுல்லாக அக்ரிமெண்ட் பண்ணி இவங்க அந்த சொல்லப்பட்ட அரசியல் வரவுகளுக்குள்ளே தான் வரானுங்க, அப்போ ஒன்று எப்படி உங்களுக்கு நல்லது செய்வானுங்க? ஏன்னா அவங்க எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஆயிரும், இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக கட்டமைச்சிருவாங்க.
லாக் பண்ணிடுவாங்க. உங்களால் அதை மீறி பண்ண முடியாது, அவனை மீறி நீங்கள் பண்ண முடியாது. இப்படி தான். ஸோ நீங்கள் அவங்களுக்கான பப்பட்ஸ், புரியுதா உங்களுக்கு? அந்த சொல்றேன்ல அந்த குரூப்போட பர்பன்ஸ், இதுதான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் உங்களை காப்பாற்ற வர போறது இல்லை. எவ்வளோ வேணுக்கு எவ்வளோ வேணும் முடியுமோ அவங்களவுக்கு உங்களை அடிப்பான், கொள்ளையடிப்பான். எங்கள் மன்றத்தில் நான் இருக்கும்போது இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன்னா, எங்கள் மன்றத்தில் வந்து ஒரு 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 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஒரு ரசிகர் மன்ற ஷோ எடுத்து எடுக்கிறாங்கன்னா, அதில் கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இன்னும் இருக்கிறாங்க, ஆட்கள் தான் இன்னும் இருக்கிறாங்க, ஆட்கள் தான் இன்னும் இருக்கிறாங்க, தலைமையில் இருக்கிறாங்க. உண்மை நான் வேதனையில் சொல்கிறேன், தலைமையில் இருக்கிறாங்க. உண்மை நான் வேதனையில் சொல்கிறேன், அதில் கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை போய் கேண்டிடேட் நிறுத்தினா கண்டிப்பாக வந்துட்டு அவன் சொல்லக்கூடிய வேலையை பார்ப்பான், இவன் ராஜா மாதிரி வாழ்வான். இவ்வளோதான் அவனோட பதவி ஆசையும் அவனுடைய ஒரு பர்சனல் லைஃப் ஒரு சில விஷயங்களும் அவனுக்கு லாக் பண்ணிடும். ஸோ அவன் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். இந்த உலகம்ன்ற கட்டமைப்பு வந்து 99% மக்கள் அவனோட கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையிலே இன்க்ளூடிங் மீ, நான் தான் அவங்களோட கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை உடச்சி உரங்களால் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த 90%, 80%, 70% கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போய் அவனுக்கு பேக்ட்ராப் ஆகி நாம பிளஸ்ஸாக மாறணும், மனிதர்கள் ஒற்றுமை பண்ணணும். இதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டோம். இந்த பாரிசரனோ டிசிபியோ சீமானோ இவங்க எல்லாரும் வந்து உங்களை காப்பாற்றிட போகிறதே கிடையாது. இலங்கையில் இதோட வீரியமான ஒரு நபர் இருந்தார், காப்பாற்றினாரா? இப்போ அந்த நாடு என்ன ஆகிட்டுருக்கு? அதே நிலைமையை மைண்டில் வச்சுக்கோங்க. 2025 அது ஓப்பனே சொல்லிட்டாங்க நிறைய இடத்துல, நம்மளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். கண்ணுக்கு நான் பார்த்து தான் புரிஞ்சுப்பீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நடக்கும். நடக்கும் போது அப்பையும் வாங்க, அப்பையும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். எங்கள் பாதை என்னைக்கு மாறாது, சரியாக தான் போயிட்டு இருப்போம். அன்னைக்கு வாங்க கூட சேர்த்துட்டு சேர்ந்து பயணம். டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த டிமாண்டி காலனியோட டைட்டில் பாருங்கள், அவரோட தமிழ்நாடு பாருங்கள், சாத்தான் வழிபாடு. ரைட்டு, பாரிசாலனும் டிசிபியும் சேர்ந்து விஜய் அடித்தது போய் இப்போ இங்கே வந்துட்டீங்களா? ஆமாம், அது சாத்தான் வழிபாடு தான் அப்படின்ற கட்டமைப்பு காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வேறு. டிமாண்டி காலனி நம்ம டீகோட் பண்ணோம்ல, ஸோ அந்த டைமில் நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, பாரிசாலும் இலுமினாட்டியை பற்றி பேசிக்கிட்டே தான் இருந்தாப்ல. இப்போ திடுதுப்புன்னு ஏன் கப்புச்சுப்புன்னு ஆகி அரசியலுக்குள்ளே போந்துட்டாரு. அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சுங்க. கோ படம் பார்த்தீங்கல்ல, கோ படத்தில் ஒரு நபர் இருப்பார் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு கேமராமேன் இருப்பாங்கல்ல, ஜீவா கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அந்த சிறகுகள் லீடரு, அந்த சிறகுகள் லீடர் மைண்டை வச்சுக்கோங்க. அந்த சிறகுகள் லீடர் கேரக்டர் தான் பாரிசாலன். ஸோ அவனை அப்படி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. நல்ல மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில் அடி வாங்கியிருக்க மாதிரி இருக்கும். கடைசி பார்த்தா மெயின் வில்லனே அவர் தான். அந்த ஐ படம் பார்த்தீங்களா? ஸோ டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர், ஏய் மெயின் வில்லரே அவர் தான்டான்னு வாயில. அந்த மாதிரி மெயின் வில்லனே பாரிசாலன் தான். இதான் உண்மை, உங்களுக்கு இப்போ புரியாது. பார்க்கறதுக்கு பால் வழி மாட்டார் பாப்பில், ஃபியூச்சரில் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த டைமிங்கில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் கைகள் அனைத்தும் கட்டப்பட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவனெல்லாம் ஓர் ரன் பற்றி விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவன் உங்கள் தலையில் ஏறி முதிக்கிற இடத்துல உட்காந்துருப்பான், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தான் பல பேர் உருவாக்கி வச்சுட்ருக்காங்க. இதை விட்டால் அதை விட்டால் இது. சீமான் கட்சி அவர்கள் ஆல்ரெடி தடுமாட்டம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் அந்த ஒரு பாலியல் உலகத்தில் ஒரு நபர் மாட்டினார். அந்த நபர் இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டார், அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டார். இது உங்களுக்கு கோஇன்சிடென்ஸ் மாதிரி இருக்கா சொல்லுங்களேன். ஒருத்தர் வந்து பாலியல் விஷயத்தில் மாட்டிகிட்டாருப்பா, இந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார், அவர் மாட்டிக்கிட்டார், தெரியும் சரி ஓகே இதெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க, சூசைட் பண்ணிட்டேன். சரி, இவங்க சொல்கிற மாதிரி இருக்கட்டும். ராம்குமார் சூசைட் பண்ணதை அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லை ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ராம்குமார்ன்றதுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, வீட்டில் பேச முடியாது. அந்த விஷயங்களில் அந்த நபர் சூசைட் பண்ணிட்டார். சரி ஓகே, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கணும். அந்த நபர் சூசைட் பண்ணிட்டார், அடுத்து அவங்க அப்பா எப்படி அடுத்து சாகிறார், உடனே எப்படி நடக்குது, இதெல்லாம் வெளியே போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறார். இது எல்லாமே எதர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கணுன்றக்காக இவரையே முன்னாடி கூட்டு வந்துட்டு, ஆமாம் அவர் வந்து ஏற்கனவே லெட்டர் அனுப்புனார், அந்த லெட்டர் நான் இருக்கேன் விசாரிக்க தம்பிகிட்ட கொடுத்தேன். விசாரிக்க தம்பிகள்ட்ட ஏன் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் போலீஸில் கொடுத்துருக்கணும். ஏங்க அப்படி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ண போகிறேன்றாரு, அது அதைதான் அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா சட்டப்படி நாம நம்மளை மாய்த்து கொள்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் அது அங்கே தான் சொல்லியிருப்போம். உங்கள் தம்பிகள் யார், அவங்ககிட்டேருந்து சொல்கிறீங்க, அவனும் உங்கள் தம்பி தானே, உங்கள் தம்பி தப்பு போனால் உங்கள் தம்பிகிட்டே சொல்லுவீங்க, அது சொல்ல வேண்டிய ஆட்டெல்லாம் சொல்லணும், ஏன் சொல்லலை? இப்போ வந்துக்கிட்டு வந்து அது ஆமாம் அவர் குற்றம் வச்சுனால பண்ணிட்டாரு. அது எப்படி? அப்புறம் அவங்க அப்பாவும் குற்றம் வச்சுல குடிச்சிட்டு போயிட்டாரா? ஓ, நீ அப்படி வரியா? இவ்வளோதான் மேட்ரு, புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டு மூணு விஷயங்கள் நீ பிடிச்சிட்டு போனியா? இன்னும் அந்த ஒரு போலீஸ்காரோட சண்டை விட்டுருக்காங்கல்ல, நீ வேணா டீஷர்ட்டை கட்டினா இது சிங்கம் படம் மாதிரி, நீங்க வேணா என்ன போலீஸ் ட்ரெஸ் போட்டுருக்கின்ற தும்மல இருக்க, போலீஸ் ட்ரெஸ் கழட்டி வச்சுட்டு வாடா நான் கொண்டு கொண்டு நிப்போம் அப்படின்னு கேக்குறாப்ல. போலீஸ் ட்ரெஸ்ஸும் துப்பாக்கி இருக்கிற தைரியத்துல பேசுறியா? கழட்டி வச்சுட்டு வாழ நான் யாருன்னு காட்டுதேன். சிங்க படம் டைலாக், அதான் சினிமாக்காரங்க தானே இப்போ, ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் இவ்வளவுதான். அவங்களோட டைலாக், அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட மேனரிசம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்படிலாம் ஒரு டைலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த போலீஸ்கார அவர் நம்பர் வந்து ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க இப்போ தம்பிகள், அந்த தம்பிகளை கூப்பிட்டு அவர் வான் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் நல்ல மனுஷன் போல வான் பண்ணி அனுப்பிட்டாரு.
பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறான் அந்த பையன், கமெண்ட் போடுறவன். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறான், பொலிட்டிக்கல் இதுதான் பொலிட்டிக்கல்னு கத்து கொடுக்குறாங்களா? ஆப்போசிட்ல இருக்க அவதூறா பேசுறது, அசிங்கசியமா பேசுறது, பர்சனல் அட்டாக் பண்றது, இதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸா? பைத்தியங்களா? என்னடா வழி எடுத்து வச்சுக்கிறீங்க? இந்த பசங்களுக்குலாம் அடுத்து சின்ன யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதே என் காலேஜ் படிக்கிறத ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தான் வேணாலும் என்ன ஆகுது? அது மேலே ஏதாவது கேச கேச போட்டு உள்ள வச்சிருப்பாங்க. தம்பிகள் அண்ணா, இந்த தம்பிகள் இருக்கீங்கல்ல, அண்ணன் 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 பிரபாகரம் அப்படிலாம் ஓடாதீங்க. உனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு, தயவு செய்து யோசி. ஓகே, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டால் நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகுது அப்படின்னு யோசி. தமிழுக்காக நின்று நீ ஒன்றும் பண்ண முடியாது. தமிழுக்காக நின்று யாருமே இங்கே மதிக்கிறது இல்லை. அப்போ நீ நின்று உன்னை மதிச்சிட போறாங்களா? அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புரியுதா அவங்களுக்கு? நீ எல்லாம் என்ன தான் போராடி, என்ன தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக நீ போராடி ஒரு உயிர் நீத்தா கூட உன்னை யாரும் பேச மாட்டாங்க. ஆல்ரெடி உயிர் நீத்திருக்காங்க. இலங்கை மக்களுக்காக எத்தனையோ பேர் தீ குளிச்சிருந்துருக்காங்க, எத்தனை பேர் நடந்திருக்கு. அதெல்லாம் அவ்வளோதான், சும்மா என்னைக்கா ஒரு நாளைக்கு வணக்கம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது உனக்கு தேவையா? இது உன் குடும்பத்துக்கு தேவையா? நிம்மதியாக இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. இந்த ஏன் ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, சீமானுக்கும் சரி நம்மளுடைய விஜய் அவர்களுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் யங்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த இளைஞர்களோட பட்டாளம் வந்து ரொம்ப ஆகச்சிறந்த விஷயம். அது நல்ல விஷயங்களை கொண்டு போய் அந்த ஆகச்சிறந்த ஒரு கூட்டமாக மாற்றுறதை விட்டுட்டு தற்கூரித்தனமாக சினிமா காரன் பின்னாடியும் ஏதோ கொள்கை கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு இவரே அவருக்கு அப்பப்போ மாறிக்கிறாப்ல. இந்த கிருஷ்ணன் பையன் யார் தெரியுமா? கிருஷ்ணன் இங்கே பாருங்க, அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சு இந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்திலே உட்காந்துக்கிறேன். இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணானா, கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கோ கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவனை ஈவ்டிசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கிறான் நாய. இந்த நாய பொம்பளை பிள்ளையில பார்த்தாலே ஈவ்டிசிங்கிறா. இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய், இவனை கடவுள்னு கும்பிடுங்க. ஆயர்குல தலைவன், முல்லைநில இறைவன், எங்கள் குல முன்னோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணர் என்றும் எல்லோராலும் போற்றி வணங்கப்படுகிற தமிழ் இறை மாயோன் புகழை போற்றுகிற நாள் இன்று. இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் மக்கள் அவருடைய புகழை போற்றி பாடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் கிருஷ்ண பரமாத்மாவாகலாம், கண்ணராகலாம், எதுவானாலும் எங்கள் குல முன்னோன் மாயவன் மாயோன் எங்கள் மூதாதை என்பதில் எங்களுக்கு பெருமையும் திமிரும். எங்களுக்கு உண்டு. இந்த அவரோட பிரச்சனை விஷயங்கள்லாம் நிறைய லீக் ஆயிட்டு இருக்கு. அவருக்குள்ள குரூப்லயே பேசிட்டு இருக்காரு. இவங்க குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியே போய் ஏதாவது ஒன்று பேசிட்டான். ஐடபிள்யூக்கும் சீமான் இந்த கட்டமைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அதாவது பெரிய ஒரு வாரே போயிட்டு இருக்கு ரெண்டு தரப்புலையும். அது வெளியே தெரியாத சண்டைன்னு வச்சுக்கோங்களா, நீங்க பார்க்காத சண்டை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு நாள் வெளியே வரும், அன்னைக்கு அவன் பேசலாம். இப்போதைக்கு அதை பேச அதை பத்தி பேச வேணாம், ஏன்னா அவர் என்ன பர்சனலாக சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே நான் பர்சனலாக பேச முடியாது. எனக்கு பகிர் கிளப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிச்சு. அதனால நான் யோசிக்கிறேன், என்னடா இவங்கன்னா இப்படி இருக்காங்க, ரொம்ப ராவா இறங்கிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய இந்த விஜய் சேதுபதி சொன்ன டைலாக் தான். நல்லா எனக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் தாழ்வு மண் பண்மையா இருந்தேன். நான் வெளியே வந்து பார்க்கும்போதுதான் தெரியுது, நான் பெரிய பெரிய ஆளுகள் நினைச்சேன் எல்லாம் சில்லறையா இருக்காங்க. இன்னும் இல்லை, உண்மையிலேயே பெரிய பெரிய ஆளுங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான்லாம் சீமானுக்கு வைப் பண்ணாத ஆளா? மதுரையில் ஒரு மேட்டர் இப்போ இந்த எட்டு வழிச்சாலை பஞ்சாயத்து இப்போ வந்திருந்தாப்புல கேஸுக்கு மதுரைக்கு, நான் போய் கூட என்ன சொல்லிட்டு கதறிக்கிறேன், பிளாக் சட்டை போட்டு போய் ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம் இருக்கும் முன்னாடி நடந்துச்சது. இந்த எட்டு வழிச்சாலை பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு அப்போ. ஸோ நான் அப்படி இருந்தேன் தான் ஸ்டேட்டஸ் வைப்பேன், எப்பயுமே சீமானோட ஸ்டேட்டஸ் சீமானோட பேர்லாம் வைப்பேன். ஒரு புரிதல் இல்லாமல் ஒருத்தனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு டீப்பா தெரிஞ்சுப்பேன், மொத்தமா தெரிஞ்சு டீப்பா தெரிஞ்சுப்பேன். அது சரியில்லைன்னா விளையிடுவேன். அவனை ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்காங்க, அவன் கூட இருக்க மாட்டேன். தப்புனா தப்பு தான், அப்படி விளையிடுவேன். நீங்க பாத்திருப்பீங்க என்னோட ஆரம்ப கட்டத்துல இருந்து பாருங்களேன். முதல் தமிழ் தேசியம் நம்பிட்டு போனேன், தமிழ் தேசியம் பிராடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிசிபி பாண்டியன் இவங்கலாம் சொல்றதை சரி நினைச்சு இவங்க போட்டு போனேன். என்னோட ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல அவனுக்கு தெரிஞ்சதை மட்டுமே தான் சொல்றாங்க, தவிர அது மக்களுக்கு தேவையான உண்மையான ரகசியத்தை எவனுமே பேச மாட்டானுங்க. ஸோ இவங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னு தேடி 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 போய் நானே சுயமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ இவ்வளோதான் விஷயம். நீங்கள் தேடலில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு குட்டைக்குள் அடங்க மாட்டீங்க. நீங்கள் காற்று மாதிரி பறந்து உலகம் முழுக்க பரவிக்கிட்டே இருக்கணும். சும்மா அப்படியே ஒரே இடத்துல வரக்கூடாது. பிரபஞ்சம்ன்றது விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு சின்ன சின்ன கோடைக்குள்ள இருக்க விஷயங்களை தான் நாலேஜ்னு நம்பிட்டு இருக்கூடாது. பிரபஞ்சத்தை தேடி ஓடுங்க. இந்த பாரிசலனாக இருக்கட்டும், டிசிபியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், விஜயவரலாக இருக்கட்டும், யார் வந்து உங்களை காப்பாற்ற போகிறதில்ல. அவங்கள அவங்கள காப்பாற்றிக்கிட்டு அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். 2025 நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு சின்ன வீடியோ பிடிச்சதுனால இப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைக்கணும். அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வந்து சந்திக்கலாம். நான் பாரிசலன் ப்ரோ, நான் என்னமோ நினச்சேன். சீரியஸ்லி ஏதோ ஒன்று நம்ம என்னோடய வயசில் ஒரு 2-3 வயசு தான் மூத்தவராக இருப்பாப்பில். நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நீ உலக பெரிய சொரட்டையா இருப்பேன்னு தெரியல. ஓகே மக்களே, அடுத்த லெசன்க்கலாம். என்ன என்ன பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையில இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதுல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.